ஸோ பிக் பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி கேங் வந்து குரூப்பாக பெட்ரூமில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐஷு, பூர்ணிமா, மாயா மற்றும் ஜோவிகா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் எப்படியாவது நம்ம டீமில் கேப்டன் ஆயிடணும், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் கேப்டன் ஆயிருங்க, ஏன்னா கண்டிப்பாக வந்து கேப்டன்சி வந்து வேறு மாதிரி போயிடும். ஸோ கேப்டன்சியில் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, கமல் சார் எபிசோடில் என்னை வச்சு செஞ்சிருவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது தினேஷ் கேப்டன் ஆகிட்டாரா, என் சோலி முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ தினேஷ் வராமல் இருந்தால் கேப்டன் அந்த சைட்லேருந்து யாரையுமே ஆக்க விடக்கூடாது. ரெண்டு பேர் யார் வந்தாலுமே ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து ஆடுத்துருங்க, தினேஷாக இருக்கட்டும், மணியாக இருக்கட்டும், யார் வந்தாலுமே ரெண்டு பேர் ஒன்றா சேர்ந்து கேம் விளாட்ருங்க. கேப்டன்ஷிப் நம்ம பக்கத்தில் தான் இருக்கணும், அதுக்கு அலோவ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை போட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மணிச்சந்திராவும் வந்து அவன் வேறு மாதிரி விளாட்றான், அவனும் சரிப்பட்டு வரமாட்டான், அவனை இவ்வளோ நாள் விட்டு வச்சதே தப்பு, அடுத்து மணிச்சந்திரமும் தூக்கணும், இது மாதிரி விஷயங்கள்லாம் அலோவ் பண்ணக்கூடாது, மணி என்ற வீணா வேறு மாதிரி விளாட்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ஏமா, அவங்க கூட ஆடினா நல்லவங்க, அவங்க தனியாக விளாட்னாங்களா கெட்டவங்களா, உங்களுக்கு அவங்க எவ்வளோ மேலுங்க. ஸோ உங்களை மாதிரி புள்ளி டீம் டாக்ஸிக்கு அவங்க எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் ஐஷு வேறு, நான் அவங்ககிட்ட நம்பி ஒரு விஷயத்தை சொன்னேன், அதை வந்து ஒரு கேமில் வந்து குத்திட்டான், இதெல்லாம் பண்ணிட்டான், அப்பெல்லாம் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரன் மேலே பொங்குறாங்க. நீ அப்படி பண்ணிட்டியாம இவ்வளோ விஷயங்களை பண்ண, நீ பண்ணதே தப்பு, அதை சொன்னால் உன் இது காலியாயிரும்னு பார்க்குறான் அவன், அதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறான், இது ஒரு இன்ட்யூஷன் மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுக்குறான், அப்பயாவது நீ திருந்துவேன்னு பார்க்குறான், அப்போ கூட நீங்கள் திருந்த மாட்டீங்கன்னா என்ன சொல்கிறது மக்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, யார், பூர்ணிமா. ஸோ எனக்கு பிரதீப் கட்டின பிரதீப்புக்கு வந்த மாதிரி கைத்தட்டல் வந்து அர்ச்சனாவுக்கு வந்துருச்சுன்னா அவ்வளோதாங்க, என்னால்லாம் இங்கே இருக்க முடியாதுங்க, மைக்கை தூக்கி போட்டு நான் பறந்துடுவேங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதனாலேயே கைத்தட்டல் கொடுக்கணும் மக்களே, கமல் சார் கைத்தட்டல் கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் வேறு வந்து ஜோவிகா சொல்கிறாங்க, அவள் வில்லி தாங்க, வெளியும் வில்லி மாதிரி தான் இருக்கா, வீட்டுக்குள்ளேயும் வில்லி மாதிரி தான் இருக்கா, வில்லி தான், இதுக்கெலாம் அவள் டிசர்விங் இல்லை அப்படின்ற மாதிரி யார் அர்ச்சனாவை பார்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த வாட்டி யார் எலிமினேட் ஆக போகிறா அப்படின்ற ஒரு பக்கம் டிஸ்கஷனும் போது, வீட்டுக்குள்ளே வந்து எல்லாரை பற்றியும் பேசுகிறாங்க, மணிச்சந்திராவை கழுவி ஊற்றிட்டாங்க, அதுக்கப்புறம் விக்ரம் வந்து அவன் இது இது அப்படின்னது, பிராவோ வந்து சுயபுத்தி இல்லாதவர் பிராவோ அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் கூட ஒழுங்காக எடுக்க தெரியாமல் இந்த மாதிரி ஒரு இந்த டிசிஷன் எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு சைடும் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கான், இந்த மாதிரி பேசுகிறான், இவனெல்லாம் எதுக்கு தான் அதில் சூஸ் பண்ணாங்க அப்படின்றதையும், ஒயில்ட் கார்ட்லேயே நான் பெஸ்ட்டு கண்டஸ்டன்ஸ்னால் கானாபாலா மற்றும் பிராவோ தான் நான் சொன்னேன், ஆனால் அந்த மூணும் ஒஸ்ட்டாக இருக்குது, இந்த பெஸ்ட்டே இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு பக்கம் பேசுகிறாங்க. ஸோ அந்த குரூப்பில் உட்காந்து, இதில் எனக்கு ஹைலைட் என்னென்னா, நிக்ஸனை பற்றி அங்கே உட்காந்து பேசுகிறாங்க, நிக்ஸனை பற்றி கலாய்க்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அங்கே உட்காந்து ஐஸ் சிரிச்சிட்டே இருக்குது, ஏம்பா நிக்ஸன் உன் கூட தானே வரான், உனக்காக தானே இவ்வளோ பண்ணுறான், நீயே உட்காந்து சிரிச்சிருந்தா எப்படிமா ஐஷோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புள்ளிக்கு அங்கே உட்காந்து எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாங்க, கண்ட கருமுத்தையும் இதையும் பற்றி பேசுகிறாங்க, இதையும் வந்து ஃபீலிங்ஸில் விளாட்றாங்களாம், விசித்திர அம்மான்ற ஃபீலிங்ஸ் போட்டு அம்மான்ற காடை போட்டு ஃபீலிங்ஸில் விளாட்றாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க, அது என்னங்க இது, இந்த மாதிரி விளையாடுறது ரொம்ப தப்புங்க அப்படின்றாங்களே. நேற்று மாயா மற்றும் பூர்ணிமா அவர்களே, நீங்கள் தினேஷோட ஃபீலிங் பர்சனல் மேட்டரில் வச்சு ஒரு கேம் விளாட்லான்னு பிளான் போட்டிங்களே, அப்போ எங்கே போச்சு உங்கள் ஃபீலிங்ஸே, அப்போ அது தெரியல ஒரு கேம் இதுன்ட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியல, அந்த ஒயில்ட் கார்டு வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, உங்கள் பக்கம் நியாயம், எல்லாமே தப்பு எல்லாத்தையும் பண்ணிடுவீங்க நீங்கள் நியாயம், இதில் ஒரு டைலாக் மட்டும்தான் மக்களை என்னால் ஏற்றுக்க முடியல. ஜோவிகா வந்து ஒரு டைலாக் சொல்கிறாங்கன்னா, அந்த லயன் கிங்கா அதை நான் பார்த்ததில்ல, ஒரு பக்கம் வந்து சிம்பாவான், யார் பூர்ணிமா மாயாலாம் சிம்பாவான், அந்த சைடில் இருக்கிறது ஐநா கூட்டமா, யார் ஐநா கூட்டம் யார் சிங்கனே தெரியல, அங்கே சிங்கிளாக ஒரே ஆளாக அர்ச்சனை உங்கள் மொத்த ஸ்குவாடையும் மைக்கு கைடி போட்டு ஓட விட்டா, அவள் தான் சிங்கம், நீங்கள் என்ன ஐநா கூட்டங்களா, நீங்கள் தான் அப்படியே உள்டவாக பேசுகிறீங்களே, எல்லாமே நீங்கள் பண்ணுறதெல்லாம் அநியாயம், இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சிங்கம், அவங்க எல்லாத்தையும் நியாயத்தை தட்டி கேட்டதெல்லாம் அநியாயம், இதில் வந்து அவங்க வந்து ஐநா பா, கொஞ்சமாவது மனசாட்சியோட ஒரு நியாயமாக பேசினா நல்லாயிருக்கும், இவங்க ஆட்டம் வந்து வெள்ளை மீறி நான் அப்படி தாங்க பண்ணுவேன், யாராக இருந்தாலும் நீங்கள் கேப்டன் யாரை வேணாலும் ஆகட்டும், ஒரு வேளை தினேஷ் கேப்டன் ஆனாலும் அவர் வச்சு செய்வேங்க, அதுதாங்க என் கேமு, அப்படி தான் நான் இருப்பேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஓவர் டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க. வெளியே வரப்போறீங்களே, வெளியே வந்தவொடனே நீங்கள் பாருங்கள் உங்களை எத்தனை பேர் வச்சு செய்ய போகிறாங்கன்றது பாருங்கள், உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.